ஹலோ சிட்டியின் அன்பு வணக்கம். ருத்ராட்சம் அணிவதன் சிறப்புகள். வடமொழியில் ருத்ராட்சம் என்பதற்கு ருத்ரனின் கண்கள் என்பதாக பொருள் கூறப்படுகிறது. ருத்ரன் என்பது சிவனை குறிக்கிறது. கேனிட்ரஸ் என்ற மரத்தின் பழத்திலிருந்து பெறப்படும் கொட்டைதான் இந்த ருத்ராட்சம். இந்த மரங்கள் உலகின் சில பகுதிகளில் மட்டுமே காணப்படுகிறது. நேபாள நாட்டில் விளையும் ருத்ராட்சமணிகளே தரத்தில் உயர்ந்தனவாக கருதப்படுகிறது. இயற்கையில் ருத்ராட்சமணி செம்மையும் கருமையும் கலந்தேறிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். கடையில் விற்பனைக்கு கிடைக்கும் மணிகள் பெரும்பாலும் மெருகேற்றப்பட்டிருக்கும், சாயமேறப்பட்டிருக்கும். நீரில் மூழ்கினால் அது நல்ல ருத்ராட்சமாகும். அதுவே மிதந்தால் அது போலி ருத்ராட்சம். சிவபெருமான் கண்களில் இருந்து தோன்றியதுதான் ருத்ராட்சம். அதை அணிபவரை அவர் கண் போல காப்பாற்றுவார். எனவே அனைவரும் கண்டிப்பாக 5 முக ஒரு ருத்ராட்சமாவது எப்போதும் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும். ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம். சிறுவர் சிறுமியர் ருத்ராட்சம் அணிவதால் அவர்களின் படிப்பு திறமை பளிச்சிடும். ருத்ராட்சத்தை பெண்கள் அணிந்தால் தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்வார்கள். இதனால் அவர்களுடைய கணவருக்கும் தொழிலில் வெற்றியும் இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்கும். பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாது என சிலர் சொல்கிறார்களே. பெண்களின் பெருந்தெய்வமாக விளங்குபவள் ஆதிபராசக்தி. அவள் ருத்ராட்சத்தை அணிந்திருப்பதை கொந்தளகம் சடைப்பிடித்து விரித்து பொன் தோல் குழைக்கழுத்தில் கண்டிகையின் குப்பை பூட்டி என்று விவரிக்கிறது அருணாச்சல புராணம் பாடல் எண் 330. பழி பாவம் முதலியவற்றை முழுவதுமாக தீர்த்து கட்டுகிற திருநீரையும் ருத்ராட்சத்தையும் தனது திருமேனி முழுவதிலும் அகிலாண்டேஸ்வரி அணிந்து கொண்டாளாம். பராசக்திக்கு ஏது பழியும் பாவமும்? நமக்கு வழிகாட்டுவதற்காகவே தான் அம்பிகையே ருத்ராட்சத்தை அணிந்து கொள்கிறாள். எனவே பெண்கள் தாராளமாக அம்பிகை காட்டும் வழியை பின்பற்றி ருத்ராட்சம் அணிய வேண்டும். சிவபெருமான் கண்களை விழித்து 1000 வருடங்கள் கடும் தவம் இருந்து அவர் கண்களில் இருந்து தோன்றியது ருத்ராட்சம். ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டவர்கள் சிவ குடும்பத்தில் ஒருவராவார். சிவபெருமான் தன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுப்பாரா? அதனால் யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். ருத்ராட்சத்தை அணிந்த பின் எந்த சூழ்நிலையிலுமே கழற்றவே கூடாது. நீங்கள் எப்பொழுது எப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றீர்களோ அதே போல் வாழ்ந்தால் போதும். இதில் எவ்வித மாற்றத்தையும் செய்ய தேவையில்லை. மேலும் ஒவ்வொரு முக ருத்ராட்சத்தின் மகிமையையும் எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த முக ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ சிட்டியின் நன்றி, வணக்கம். ஹலோ சிட்டி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.